வேற எதையோ எடுத்து மூளைக்குள்ள போட்டுக்கிட்டேன். அதான் காஃபில சர்க்கரையை போட மறந்துட்டேன். கொடுங்க, சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். சர்க்கரை போடுறது இருக்கட்டும், ஏன் போட மறந்த அத சொல்லு. உன் யோசனைலாம் எது மேல இருக்குன்னு எனக்கு தெரியும் ஜானகி. உட்காரு. இந்த சடங்க மாயா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பண்ணி முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? ஜானகி, நாம நம்ம மேல ஒரு நம்பிக்கையை வச்சு ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம், அதுல தப்பு நடக்காது. ஆனா இன்னொருத்தரை நம்பி நாம வாக்கு கொடுக்கும் போது அதை காப்பாத்தணுமேங்கிற பொறுப்பு அதிகமாவே இருக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு அவமானம் தான் மிஞ்சும். ஏன்னா அது நம்ம கையில இல்லை. இதுல நம்ம யார் மேல நம்பிக்கை வைக்கிறோங்கிறதுல நம்ம எப்பவுமே கவனமா இருக்கணும். நான் எந்த காரணத்தை கொண்டும் இந்த கல்யாணம் நிக்காதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கேன், அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா நான் நம்பிக்கை வச்சது சீனு மேல. சீனு என் பேச்ச மீற மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொண்ணு யாருன்னு சொல்லாம போய் தாலியை கட்டுடான்னு சொன்னா அவன் எந்த கேள்வியும் கேட்காம போய் கட்டிட்டு வருவான். அதே மாதிரிதான் நான் நம்ம தனாவை நம்பி எதை வேணாலும் செய்வேன், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவளும் என் பேச்ச மீற மாட்டான். அது மட்டும் இல்லாம அவ இந்த வீட்டு பொண்ணு, நம்ம பொண்ணு. அவளுக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு தெரியும், கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் தெரியும். நீ அவ மேல நம்பிக்கை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், அத அவ காப்பாத்துவா. ஆனா நீ நம்பிக்கை வச்சது மாயா மேல. உனக்கும் அவ எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனாலும் நீ அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நினைச்சு நம்பிக்கை இழக்காம இருக்க. எனக்கு அவ மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. நீ அவ மேல வச்ச நம்பிக்கைக்காக இல்லைனாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். மாயா இந்த ஒரு விஷயத்துல உன் நம்பிக்கையை காப்பாத்திட்டா எல்லாருக்கும் அவ மேல நம்பிக்கை வர வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பை அவ சரியா பயன்படுத்திக்கிட்டா நீ நினைக்கிறத விட அதிகமாவே அவளுக்கு நல்லது நடக்கும். அவ விளையாட்டா இருந்துட போறா. நீ அவளுக்கு இதுக்குள்ள இருக்கிற சூட்சுமத்தை எடுத்து சொல்லி அவளை சரி பண்ண பாரு. சரிங்க. ஐயோ, என்னங்க சக்கரையே இல்லாம காஃபிய குடிச்சிட்டீங்க? குடிச்சவங்களுக்காக அவங்க கஷாயத்தை கொடுத்தா கூட குடிக்கிறது இல்லையா? அது மாதிரி தான் இது. அவர் சொன்னத மாயா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடணும். அவர் சொன்னது மாதிரி
அவ விளையாட்டா ஏதாவது பண்ணி வச்சிட போறா. மாயா, அவளால இந்த சடங்குல எந்த கலங்கமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சொன்னனே தவிர அவ மேல குத்தம் சொல்றதுக்காக இல்ல. எனக்கு அவ மேல பெருசா நம்பிக்கை கிடையாது. நீ அவ மேல வச்ச நம்பிக்கைக்காக இல்லைனாலும் உனக்காக நான் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டேன். ஐயோ, மாயா எப்படி பண்ணிட்டாளே! ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, அவர் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாலே, இப்ப நான் எப்படி சமாளிக்க போறேன்? ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? ஐயோ, ஏற்கனவே சாரோட அம்மா உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. இப்போ நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு போன அப்புறம் என்னென்னலாம் பேசுவாங்களோ. ஐயோ மாயா, ஏன் மாயா இப்படி பண்ண? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அதெல்லாம் இப்படி தர மட்டுமா கிட்டியே? ஐயோ, எங்க போயிருப்பா? அடுத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது இவளை கூட்டிட்டு வந்துடணுமே. தனா தனா, மாயாவை காணும் தனா. அவ எங்க போறேன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏண்டி அமைதியா இருக்க? உனக்கு உனக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சா? ஐயோ, ஏன் தானா அவ இப்படி பண்ணா? பிடிக்கலன்னு சொன்னவ எதுக்கு உக்காறேன்னு ஒத்துக்கணும்? எதுக்கு இப்படி யாருக்கும் தெரியாம எங்கேயோ போகணும்? இதுக்கு ஒத்துக்காம இருந்திருக்கலாம்ல. அவ மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமாடி? ஐயோ, அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அப்படி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவ என்கிட்ட சொல்லியிருந்தானா? அத நான் சரி பண்ணிருக்க மாட்டேனா? எதுக்காக அவன் மாட்டி விட்டான்னு தெரியலையே. அப்படி என்ன, அப்படி நான் அவளுக்கு என்னதான் துரோகம் பண்ண? அவ மேல நான் அதிகமா பாச வச்சதுதான் நான் அவளுக்கு பண்ண துரோகமா? சொல்லுதனா, நான் என்ன தப்பு பண்ணனே அவ எனக்கு இந்த மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு போயிருக்கா? அம்மா, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்! ஐயோ கடவுளே, ஐயோ, அவளோட பிரச்சனை எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வச்சிருப்பேனே. அவளுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? அவ என் தங்கச்சி பொண்ணு, ஏ ரத்தம். அவளை நான் விட்டுருவேனாடி, விட்டுருவேனா? ஐயோ, அவ ரூபத்துல நான் என் தங்கச்சி சந்தியாவதான் பாத்துட்டு இருந்தேன். அவளை எப்படியாவது இந்த வீட்டுல ஒருத்திய ஆக்கிடணும்னு தானே பாத்துட்டு இருந்தேன். கடைசியில அவ என்னை எப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டாளே! அவளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கதான் நான் இருக்கேனே.
அதை விட்டுட்டு இப்படி என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போயிட்டாளே. ஐயோ, இந்த குடும்பத்தையே எதிர்த்து தானே நான் அவளை இங்க வச்சிருந்தேன். ஐயோ, அவ இங்க இருந்தும் கெட்ட பேரு, போயும் கெட்ட பேரு. சொல்லுதனா, மாயா எங்க போயிருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னடி இவ்வளவு நிறமான பேசிட்டு இருக்க, நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்லுடி, பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லுங்கிற. நீ இங்க இருக்கா? அப்ப போனது யாரு? தனாவா? கார்த்தி, உன் நம்பிக்கை பொய்யாகலடா. தனலட்சுமி நல்ல பிளேயரா இருக்கா, கண்டிப்பா இந்த ரவுண்ட்ல வின் பண்ணிடுவா. பாரு, செட்ட வின் பண்ணி முடிச்சிட்டா, அது நல்லதுதான். கமான் கனா, கமான். இது ரொம்ப முக்கியமான மேட்ச். இதுக்காக அவ நிறைய உழைச்சிருக்கா. அத்த, திடீர்னு நம்ம வீட்டுல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வச்சதுல எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. அத்த, இதுல மட்டும் அவ வின் பண்ணிட்டா அவ லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போயிடுவா. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணோம். என் மேல நிறைய கெட்ட பேர் இருக்கு, அது கூட இதுவும் சேர்ந்தா எனக்கு ஒன்னும் ஆயிட போறது இல்ல. நான் வீட்ல இல்ல, எங்கயும் போயிட்டேன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் இவ இப்பவும் இப்படிதானே என் மேல ஒரு பிராண்ட குத்தி தூக்கி ஓரம் போட்டுருவாங்க. இல்லனா என்ன வீட்டை விட்டு துரத்து பாப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா தனாவுக்கு அப்படி இல்ல. அவ இத பண்ணான்னு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாயிடும். அது அவளால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அதையெல்லாம் நான் தாங்கிக்கலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். தனா மேட்ச் ஆடுற வரைக்கும் நான் அவ இடத்துல இருக்கேன். இத பத்தி யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க பெரியம்மா. தனாவுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த விளையாட்டுல இன்ட்ரெஸ்ட் அதிகம். அத்த, அதே மாதிரி அவ அதுல ரொம்ப திறமசாலியும் கூட. அது தெரிஞ்சுதான் அந்த மாஸ்டர் அவளை ரொம்ப வற்புறுத்தி இதுல கலந்துக்கு வச்சாரு. நடுவுல இந்த திடீர் ஃபங்க்ஷன் மட்டும் வரலனா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அத்த, நாங்க இப்படி நடிச்சிருக்கவும் மாட்டோம். தனாவோட கனவை நிறைவேற்றதான் நாங்கள் இதை பண்ணோமே தவிர மற்றபடி யாரும் ஏமாத்த இப்படி பண்ணல. அத்த, நான்
வாசன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது மட்டும் இங்க தெரிஞ்சா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா நீங்க ரெண்டு பேரும்? சரி மாயாவை விடு, இவளுக்கு நம்ம வீட்டை பத்தி எதுவும் தெரியாது. ஏண்டா நீ சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்தவன் தானே, உனக்குமா இது தெரியாது? தெரியும் அத்த, யாருக்கும் தெரியாம இதை பண்ணிடலான்னு பார்த்தோம். அது எப்படா தெரியாம போகும்? உன கண்ணை மூடுனா பூலோகமே இரண்டு போயிடும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம். மனுஷங்களுக்கு ரெண்டு கண்ணுனா நம்ம வீட்டுல இருக்கிற மனுஷங்களுக்கு உடம்பு பூரா கண்ணுடா. எப்படா பிரச்சனை கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது மட்டும் கிடைச்சா போதும், இந்த வீட்டையே துண்டாடிடுவாங்கடா, துண்டாடிடுவாங்க. அதுக்காகவா இத்தனை காலமா இத கட்டி காத்துட்டு வரோம்? என்னடா இத்தனை நாளா பேசாதவன் இன்னைக்கு பேசுறாளேன்னு பாக்குறியா? இதுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு சீனு, அதனாலதான் நான் பேசுறேன். சரிதானா எங்க இருக்கா? உன்னதாண்டா கேக்குறேன், தானா எங்க இருக்கா? சீனு இப்ப சொல்ல போறியா இல்லையா? எங்க இருக்கா?
என்ன மன்னிச்சிருமா?